நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா நல்லா தமிழ் நல்லா இருக்காது ப்ரோ, லவ் பண்றவங்க தான் நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பர் மிஸ். சூப்பர் ப்ரோ, சூப்பர் மிஸ். பொறுமையா போவோம், போறதுக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபன்னா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, செகண்ட் ஹாஃப்ல தான் தமிழ் டப்பிங்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம் பார்த்ததுல ரொம்ப ஜாலியா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் கத்தி குத்து போதை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இதை பத்தியே கண்டென்ட் கொடுத்து சோசியல் புரட்சி சொல்றேன்னு எதையாவது சொல்லிட்டே இருந்தா படம் பார்க்கறவங்க தலைவலி வருதா வெளில. ரொம்ப நார்மலான ஸ்டோரி ப்ரோ, நம்மளுக்கே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டானுங்க. அதனால இந்த படம் இவ்வளவு ஓடுது. என்ன விட ஒரு நல்ல பொண்ணு ஒண்ணு கிடைக்கும்னு. அந்த டயலாக் என்கிட்ட இல்ல, என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. காமெடி எல்லாமே ஒரு மிக்சடா இருக்கும் படம். இப்ப நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போவோம்ல, அங்கே ஒரு சில விஷயம் நடக்கும், நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவோமா வேணாமா நம்ம யோசிப்போம். இப்படி ஒரு எப்படின்னா ஒரு அம்பி மாதிரி முடிஞ்சுட்டு ஒரு சொல்ல முடியாம இவெல்லாம் பேசுறாடே உனக்கு நாள் இருக்காடா, அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் படம். ரியல் லைஃப்லயுமே கனெக்ட் ஆனதுக்கு, அதனால எனக்கு நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆனா அவர் சொல்லுது, நம்ம அது பிடிக்கிறத தாண்டி ஒரு இடம்புரிய ஒரு சந்தோஷம் இருக்குங்களா, ஏ இந்த மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நடந்துச்சு. அது பார்க்கும்போது என் காலேஜ் டைம்ல அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க, அவர் ஒர்க் பண்ணும்போது என்னடா ஒரு இதாகவே நடக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எப்படி எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான்